ஒரு லட்சத்தி பத்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓரு மாணவ மாணவிகளுக்கு ஒரு ஆல் தி பெஸ்ட் நாளைக்கு நீட் எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க எந்த டென்ஷனும் இல்லாமல் எழுதுங்க ஸோ பெற்றோர்கள் அவங்களுக்கு நல்ல வாழ்த்துக்களையும் ஆசிரியர்கள் உங்களுடைய மாணவர்களுக்கு நல்ல வாழ்த்துக்களையும் கூறி அவங்க நல்லபடியாக எழுதணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களுடன் தமிழ் விதையும் அதில் பங்கேற்றுக்கொள்கிறது நான் உங்கள் விக்கி இது உங்கள் தமிழ் விதை ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள் முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா காபூல் காபூலேருந்து சீக்கிரமாக எங்களுடைய ஃப்ளைட் எல்லாமே நாங்கள் ஆப்ரேட் பண்ண போகிறோம் குறிப்பா திங்கக்கிழமையிலிருந்து ஆப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் அறிவித்திருக்கிறது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானுக்காக அவங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் என்ன அவங்களுடைய எக்கனாமி எப்படி இருக்கணும் அதனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸை கொடுத்திருப்பதாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது ஆப்கானிஸ்தானில் தாலிபன்கள் அவங்களுடைய பதவியேற்பு விழாவை நடத்தப் போவதில்லை அப்படின்னும் அந்த பதவியேற்பு விழாவில் நடத்தப்பட்டால் பல விதமான பொருட்செலவு இல்லாட்டி பயண செலவு காசு இதெல்லாம் ரொம்ப பெரிய அளவில் செலவாகும் அப்படிங்கிறதுக்காக அந்த செலவை குறைப்பதற்காக நாங்கள் எந்த விதமான செருமனியும் வைக்க போறதில்லை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வந்திருக்கிறது அதே தாலிபன்களுக்கு ஆதரவாக பெண்கள் ஒரு நூற்றுக்கும் அதிகமான பெண்கள் ஒரு பேரணியாக நடந்ததாகும் அந்த பேரணியில நாட்டை விட்டு ஓடிப்போன பெண்கள் எல்லாமே ஆப்கானிஸ்தானிய பெண்கள் அவங்க தான் ஆப்கானிஸ்தானிய பெண்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்ப வேண்டாம் அப்படிங்கிற பதாகைகளும் அதே நேரத்தில் தாலிபன்களை நாங்கள் நம்புகிறோம் அவங்களுடைய சட்டம் எங்களுக்கு நல்லபடியாக தான் இருக்குது அப்படிங்கிற பலவிதமான எழுத்துக்கள் இருந்ததாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஸோ தாலிபன்களுக்கு எதிராக ஒரு கூட்டம் தாலிபன்களுக்கு ஆதரவாக ஒரு கூட்டம் அவ்வளோதான் மியான்மரில் உக்கிரமான ஒரு பிரச்சனை நடந்திருப்பதாகவும் சீக்கிரமாக அங்கே பலவிதமான பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பும் வந்திருக்கிறது ஏன்னா மியான்மரில் இப்போ இராணுவ ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு அதுக்கு எதிராக மக்கள் கொந்தளிப்பில் ஈடுபட்டார்கள் இப்போது அரசியல் கட்சிகளும் அதே கொந்தளிப்பில் ஈடுபடுவதாக அறிவிப்புகள் வந்திருக்கின்றன அடுத்த செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்தோனி ஃபாசி அவர்கள் தான் அந்தோனி ஃபாசி அவர்கள் அப்படின்னு சொல்லும்போதே கொரோனா வைரஸ் தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும் கொரோனா வைரஸ் எங்கேருந்ததாக வந்துச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய பிரச்சனை இன்றளும் பஞ்சாயத்தாவே ஓடிட்டுருக்கு அவர்களுடைய பிரச்சனை கூட பத்து வருஷத்துக்கு பிறகு நடிக்க வந்துட்டார் ஆனால் இந்த கொரோனா வைரஸ் எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத யாராலையுமே சொல்ல முடியலை இன்னைக்கு ஜோ பைடன் அவர்களும் ஜி ஜின்பிங் அவர்களும் ஃபோன் காலில் பேசிக்கிட்டாங்களாம் கிட்டத்தட்ட ஏழு மாதத்துக்கு பிறகு அவர் பதவியேற்பு விழாலாம் நடந்து ஏழு மாதத்துக்கு பிறகு சீனாலேருந்து ஒரு கால் நேராக அமெரிக்காவுக்கு போகுது சார் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க இல்லை சார் இந்த கொரோனா இங்கேருந்து சார் வந்துச்சு அப்படின்னு சொல்லி மாற்றி மாத்தி கேட்டுக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேருமே தான் அந்த நாட்டை காணிக்கிறாங்க அந்த நாடு இந்த நாட்டை காணிக்கிறது ஆனா இவங்க ரெண்டு பேருமே பேசி கொரோனா எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்ற சுமூகமான முடிவுகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகி இருக்கிறது சரி இந்த நேரத்தில் அந்தோனி பாசியை பத்தி ஏன்டா நம்ம பேசணும் இல்லாட்டி அந்த ஒரு செய்தி ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபாசி அவர்கள் சொல்லியிருக்காங்க எந்த நாட்டிலையும் இல்லாட்டி எந்த ஒரு மூலையுமே இந்த கொரோனா வைரஸை வந்து முழுவதுமாக தீர்க்கப்படும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம நகரவே இல்லை வி ஆர் வேர் அப்படின்னு சொல்லியிருக்கார் எந்த இடத்துக்குமே நம்ம இன்னும் போகாமல் இருக்கோம் தட் மீன்ஸ் அதனுடைய எண்ட் எங்கிறது அப்படிங்கிறத இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லியிருக்காரு ஃபாசி அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறாரு அப்படின்னா அது நடக்கப்போகுது இல்லாட்டி நடந்துட்டு அப்படிங்கிறது தான் அர்த்தம் ஸோ நம்ம எங்கேயுமே இல்லை கொரோனா வைரஸ் சீக்கிரமாக நம்ம நிப்பாட்டிடுவோம் அப்படிங்கிற அந்த அந்த நிலமைக்குலாம் நம்ம இன்னும் போகவே இல்லை தேர்டு வே ஃபோர்த்து வே ஃபிஃப்த் வே சிக்ஸ்த் வே செவன்த் வேவ் எயித்து வே அப்படின்னு சொல்லி நிறைய போயிட்டுருக்கு கொரோனா வைரஸனுடைய எண்ணிக்கையும் நாளுக்கு நாள் அதிகரித்திருக்கிறது நான்கு மாவட்டங்களில் தமிழகத்திலும் அதிகரித்திருப்பதாக பல புள்ளி விவரங்கள் சொல்லுகின்றன கேரளாவில் சொல்லவே வேண்டாம் கொரோனா அப்படிங்கிறது கோர ஆடிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி இங்கே தான் அப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை எகிப்தில் கொரோனா வைரஸ் கூடிருச்சு அடுத்த அடுத்த வாரம் ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அங்கே எப்படி ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இப்போ யோசிச்சுட்டு இருப்பதாக ஒரு செய்திகள் வெளியாகி இருக்கிறது எகிப்தினுடைய பிரச்சனை அப்படி இருக்கும்போது சிரியால இன்னைக்கும் பலவிதமான பிரச்சனை அதுல இரண்டுக்கும் அதிகமான துருக்கி வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ துருக்கி அப்படின்னு சொல்லும்போது அடுத்ததாக துருக்கியும் அசர்பைஜானும் சேர்ந்து ராணுவ ஒத்திகையில் ஈடுபடுகிறார்கள் அர்மேனிய படுகொலை அப்படிங்கிறத கேள்விப்பட்டிருக்கீங்களா ஒட்டோமன் பேரரசு ரொம்ப நாளாக ஒரு நண்பர் ஒட்டோமன் பேரரசை பத்தி மறந்துட்டீங்களா ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க மறக்கல ப்ரோ இந்த நியூஸ்க்கு மத்தியில் ஒட்டோமன் பேரரசு அப்படிங்கிற ஒரு வரலாறு சீக்கிரமாக தொடரும் அந்த ஒட்டோமன் பேரரசுலாம் இருந்தபோது அது வந்து அர்மேனிய படுகொலை அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சாங்க ஸோ அர்மேனியர்கள் அப்படின்னு சொல்லும்போதே அர்மேனியா அசர்பைஜான் அந்த யுத்தம் தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும் அதுதான் இந்த ட்ரோன்ஸ் யுத்தம் அப்படின்னு சொல்லலாம்

எல்லாரும் உலக நாடுகள் ஒன்றிணைந்து ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான நடவடிக்கைகள் இல்லாட்டி க்ளோஸ் ஐசா நல்லா கவனிங்கப்பா அப்படின்னு சொல்லி அதே நேரத்தில் தாலிபன்கள் அந்த ஆட்சியை பற்றி இந்தியா எந்த மாதிரியான முடிவுகளை எடுத்திருக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாங்க அங்க இருக்கக்கூடிய ஆட்சி முறைகள் அந்த ஆட்சி முறையில் இருக்கக்கூடிய பல்வேதமான பிரச்சனைகளை கொஞ்சம் முன்னிப்பாக கவனித்து வந்து கொண்டிருக்கிறோம் சீக்கிரமா அதனுடைய முடிவுகள் எல்லாமே எடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்க அப்படின்னா நேராக பிரிக்ஸ் மாநாட்டிலும் இதே அறிவிப்புடன் தான் இந்தியா பிரிக்ஸ் மாநாட்டை முடித்து வைத்தது அப்படின்னு சொல்லலாம் என்ன சொல்லியிருக்காங்க ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிறது வேறு பல தீவிரவாதிகளுடைய கூடாரமாக இருக்கக்கூடாது அது தாலிபன்கள் ஆப்கானிஸ்தான் மக்கள் இவங்களோட நின்றுச்சுனா வேற பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வேறொரு பக்கமாக நம்ம யோசிச்சு பார்க்கும்போது ஐஎஸ்ஐ இல்லாட்டி அல்கொய்தா இல்லாட்டி ஹகானி நெட்ஒர்க் இவங்கெல்லாம் இருக்கும்போது அது எப்படி சாத்தியம் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருகிறது ஸோ இந்த தீவிரவாதம் அப்படின்னு சொல்லும் போது அடுத்ததாக செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி ஒன்றில் நடந்த அந்த பதினோராம் தேதி நடந்த மிகப்பெரிய தாக்குதல் அந்த தாக்குதலுடைய

பகுதியில் நிலவக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் தான் காசா நிலப்பகுதி அப்படின்னு சொல்லும்போது ஆறு பாலஸ்தீனத்தினுடைய சிறை கைதிகள் தப்பி ஓடினாங்கல்ல அதுல நாலு பேரை பிடிச்சிட்டாங்களாம் இரண்டு பேர் மட்டும் இன்னும் பிடி கிடைக்கவில்லை சீக்கிரமாக அவங்களையும் நாங்கள் பிடிச்சிடும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் அரசாங்கம் அறிவித்திருக்கிறது ஒரு வீடியோ ரொம்ப வைரலா பரவிச்சு யாரா அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டா அப்படின்னு பார்த்தா சீனாவை சேர்ந்த ஒரு அமைச்சர் என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற எதுவுமே கிடையாதுங்க அங்க வந்து நிறைய ஆயுதங்கள் நிறைய விமானங்கள் அங்கங்க நிப்பாட்டி வச்சிருக்காங்க அங்கே தாலிபன்கள் அப்படின்னு சொல்றவங்க அங்க ஒரு ஊஞ்சல் கட்டி அந்த ஊஞ்சல் ஆடிட்டு இருக்காங்க இதுக்கு தான் அமெரிக்காவினுடைய வெப்பன்ஸ் பயன்படுகிறது அப்படிங்கிறது அந்த வீடியோ

ஆனால் இந்த ரஷ்யா சீனா அப்படின்னு சொல்லும்போது அதை வடிவமைத்தவர்கள் இரண்டு நபர்கள் அதுவும் லேட்டஸ்டா ஜி ஜின்பிங் மற்றும் புட்டின் அவர்கள் ஸோ இவர்களுக்கு பிறகு இதே மாதிரியான ஒரு கூட்டமைப்பில் ஐக்கியத்தில் இந்த நாடுகள் இருக்குமா அப்படிங்கிறது தான் கேள்வி ரஷ்யா கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஆனால் சீனாவினுடைய நிலைமை மட்டும் கொஞ்சமாக யோசனையாக இருக்கிறது என அவங்க நிறைய எதிரிகளை சம்பாதித்து வைத்திருக்கிறார்கள் தைவானாக இருக்கட்டும் ஜப்பானாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் அமெரிக்காவாக இருக்கட்டும் இல்லை தென் சீன கடலில் இருக்கக்கூடிய நாடுகளாக இருக்கட்டும் இதெல்லாம் சமாளித்து அடுத்ததாக சீனா எந்த மாதிரியான முடிவுகளை எடுக்கப் போகிறது உலக நகர்வுகள் சீனா சீனாவுக்கு ஆதரவாக இருக்க போகிறதா எதிராக இருக்க போகிறதா இது எல்லாமே சின்ன ஒரு இருந்து ஆரம்பிக்க போகுது அதுதான் கொரோனாவினுடைய சோர்ஸ் ஸோ கொரோனா அப்படின்னு சொல்கிற இந்த ஒரு பிரச்சனையில பிரச்சனையிலிருந்து அமெரிக்கா ரொம்பவே திணறி வருகிறது அப்படின்னு சொல்லலாம் சொல்லப்போனால் அவங்க நாட்டில் பெட்ஸ் எதுவுமே இல்லை அப்படிங்கற ஒரு அறிவிப்பும் வந்திருக்கிறது கூடுதலான நபர்கள் கொரோனாவால் பாதிப்படைபவர்கள் வேக்சின் அப்படிங்கறத போட்டுக்கிட்டு அதுவும் இரண்டு வேக்சினை போட்டுக்கொண்டார்கள் என்றால் பதினோரு மடங்கு உயிரிழப்பதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி புதிய ஆய்வு அறிக்கை வந்திருப்பதாக ஒரு செய்திகள் சொல்லுகின்றன சரி இந்த வேக்சின் அப்படின்னு சொல்லும்போது அமெரிக்கா வேக்சின் ஆக்கினாங்களே அதனால யூனியன் அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்திலேயே பலவிதமான பிரச்சனைகள் வந்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றன அங்க மட்டும் கிடையாது எந்தெந்த இடத்துல வேக்சின் போட்டாதான் நீ வரணும் அப்படின்னு சொல்ற இடத்துல எல்லாமே பிரச்சனைகள் பெரிய அளவில் பேசப்படுகிறது சொல்ல இந்த ஆன்டி வேக்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க அவங்களுடைய பேரணிகளாக இருக்கட்டும் இல்லாட்டி அவங்களுடைய சோஷியல் மீடியா போஸ்டாக இருக்கட்டும் இது எல்லாமே இப்போ ரொம்ப பெரிய அளவில் வளர்ந்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம் ஒரு கட்டத்தில் பாகிஸ்தான் நாடு ஆப்கானிஸ்தானுக்கு பெரிய அளவு உதவி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ பாகிஸ்தானுடைய உளவமைப்பான ஐஎஸ்ஐ அப்படிங்கிற உளவமைப்பு ரஷ்யா சீனா போன்ற உளவமைப்புகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தப் போவதாகவும் ஆப்கானிஸ்தான் கூட எந்தெந்த விஷயத்தில் எந்தெந்த மாதிரியான முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறதை கொஞ்சமாக டிஸ்கஸ் பண்ண போகிறதாகவும் ஒரு செய்திகள் வெளியாகி இருக்கிறது ஸோ அரசாங்கத்தில் மட்டும் கிடையாது உளவமைப்புகளிலும் நாங்கள் ஆப்கானிஸ்தான் குறிப்பாக தாலிபான்களுக்கு உதவி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத இன்டைரக்டாக இப்போது பாகிஸ்தான் சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள் இந்த பாகிஸ்தான் இவங்களுக்கு நல்லது தான் செய்கிறாங்களா இல்லை தாலிபான்களுக்கு மிகப்பெரிய கெடுதல் செஞ்சிட்ருக்காங்களா அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் யோசிச்சுக்கோங்களேன் ஏன்னா எது நடந்தாலும் பாகிஸ்தானில் இப்போ சின்னதாக ஒரு குண்டுவெடிப்பு நடந்தாலும் உடனே அது யார் மேலே ஒரு பழைய தூக்கி போடுவாங்க யார் ஏதாவது ஒரு தீவிரவாதி கிடைச்சுன்னா அவங்க மேலே பழைய தூக்கி போடுவாங்க அதே இது உலக நாடுகள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா ஏனி பாகிஸ்தான் என்ன சொல்லும் ஏன் கஸ்டடி இல்லை இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஏதோ ஒரு தீவிரவாதி தாலிபன்களாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக காய் நகர்த்தி விட்டு செல்லலாம் ஸோ பாகிஸ்தானுடைய கணக்கு இப்படி இருக்கும்போது தாலிபன்களுடைய கணக்கு எப்படி இருக்குன்னு தெரியல இன்னொரு விஷயம் பான்சியரில் இருக்கக்கூடிய பல நபர்களும் பல இடத்தில் பதுங்கி இருக்கிறார்கள் அவர்களுடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி தாலிபன்களை அறிவித்திருக்கிறார்கள் ஸோ எல்லா

பாகிஸ்தானுக்கான ஒரு செய்திதான் பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பெண் ஒரு நார்மல் பெண்ணா யார் கூட பழகி இருக்காங்க ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட் ஆபீஸர் கூட பழகியிருக்காங்க இருக்காங்க போஸ்ட் மேன் இல்லாட்டி அந்த போஸ்ட் ஆபீஸ்ல வேலை செய்யக்கூடிய ஒரு நபர் ஒரு ஊழியர்னு வச்சுக்கோங்களேன் அவர்ட்ட பழகுன அந்த பெண் என்ன கேட்டிருக்காங்கன்னா என் சகோதரனுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ராணுவத்தில் சந்தேகங்கள் இருக்கிறது சோ உங்ககிட்ட ஏதாவது ராணுவ செய்திகள் லெட்டர்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா அதை எனக்கு வாட்ஸ்அப் வழியாக அனுப்பி அதில் நான் படித்து தெரிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த பெண் இதை கேட்ட உடனே ராஜஸ்தான் இருக்கக்கூடிய அந்த ஊழியரும் என்ன செஞ்சிருக்காரு ஓகேன்னு சொல்லி நிறைய விதமான ஆவணங்கள் அவருக்கு கிடைக்கிற அந்த லெட்டர் எல்லாமே எடுத்து எடுத்து யாருக்கு அனுப்பிவிட்டுருக்காங்க வாட்ஸ்அப்பா அந்த பெண்ணுக்கு அனுப்பிவிட்டுருக்காங்க இது ஒரு ஹனி ட்ராப் தான் இது தெரியாமலே ராஜஸ்தானுடைய அந்த ஊழியர் அப்படி செஞ்சிருக்கார் கடைசியாக தான் தெரிஞ்சிருக்கு அந்த பெண் அப்படிங்கிறவள் பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு உளவுமைப்பின் பெண் ஸோ ஒரு உளவாளி அதுவும் பாகிஸ்தானுடைய உளவாளி ராஜஸ்தானுடைய ஊழியரிடமிருந்து இதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இன்று வெளியாகி இருக்கிறது அந்த ஊழியர் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஸோ நிறைய விதமான ஹனி ட்ராப்பில் நிறைய பேர் வீழ்ந்துட்டு இருக்காங்க கொஞ்சமாக கவனிச்சிருந்துருக்காங்க அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய நபர்கள் குறிப்பா இந்திய நாட்டுக்காக வேலை செய்யக்கூடிய நபர்கள் நமக்கு பகைவர்களும் துரோகிகளும் அதிகரித்து வருகிறார்கள் உள்நாடா இருக்கட்டும் வெளிநாடா இருக்கட்டும் உங்கள்கிட்ட பேசுறது யார் எதற்காக பேசுகிறார்கள் அப்படிங்கிற ஒரு தெளிவான யோசனை நமக்குள் பிறக்கட்டும் இந்த ஒரு காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வர இருக்கப்படுகின்றன எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள் நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம்